ஹாய், திஸ் இஸ் எஜுகேஷன் ஃபார் லைஃப். இது உங்கள் லைகா சீரீஸ் பார்ட் 4 வீடியோங்க. லைகா சீரீஸில் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஸ்பேஸ் பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் ரெண்டு வீடியோ வந்துட்டு பிளாக் ஹோல் பற்றி பேசியிருப்போம். மூணாவதாக வீடியோ வந்துட்டு நம்ம எலான் மஸ்கை பற்றி பேசியிருந்தோம். இந்த நாலாவது பார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம், ஜூலை 11ஆம் தேதி வந்துட்டு ரிச்சர்ட் பேர்சன் அப்படின்ற ஒரு விர்ஜின் கம்பெனியோட ஓனர் வந்துட்டு நம்மளுடைய இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே வரைக்கும் போயிட்டு வந்தார். அடுத்ததாக ஜெஃப் பெசோஸ், அமேசான் கம்பெனியோட ஓனர், அவரும் வந்துட்டு ஜூலை 20, 1969 தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு நிலாவில் போய் காலடி எடுத்து வச்ச நாள்னு சொல்லுவாங்க. அதே நாளில் நம்மளுடைய ஜெஃப் பெசோஸ் அப்படின்றவரும் வந்துட்டு ஸ்பேஸ் அப்படின்ற இடத்த வரைக்கும் ரீச் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நம்ம வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, இவங்க வந்து போயிட்டு வந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறதில்ல, இந்த ஸ்பேஸ் அப்படின்ற இடம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, பூமியில் இருந்துட்டு போனால் அப்படி இந்த ஸ்பேஸில் வந்து என்ன இருக்குது, ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டுருக்காங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயமா இந்த ஸ்பேஸ் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம ஸ்பேஸ் அப்படின்றது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ரெண்டு ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் வந்துட்டு பூமியை விட்டு கொஞ்சம் ஒரு தூரத்துக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க எவ்வளோ தூரம் வந்து போயிட்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பேஸ் அப்படின்றத வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரிச்சர்ட் பேர்சன் அப்படின்றவர் வந்துட்டு நம்மளுடைய நிலப்பரப்புலேருந்து மேலே வந்து எவ்வளோ தூரத்துக்கு போயிருந்தார் அப்படின்னா, ஒரு 88 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு நம்ம லேண்ட்லேருந்துட்டு மேலே ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஒரு தூரம் வரைக்கும் போயிருக்கிறாரு. அடுத்ததாக அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தார் அப்படின்னா, நம்மளுடைய நிலப்பரப்பில் இருந்துட்டு 106 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அவர் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. சரி, இப்போ வந்துட்டு ஸ்பேஸ் அப்படின்றது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம பூமியிலேருந்து அப்படின்றத பார்ப்போம். நம்ம பூமிக்கு வெளியில் வந்துட்டு அட்மாஸ்பியரிக் லேயர் அப்படின்றத வந்து ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அட்மாஸ்பியரிக் லேயரும் நம்ம ஸ்பேஸ் அப்படின்றது வந்துட்டு நடுவில் வந்து ஒரு கோடு, ஒரு பவுண்ட்ரி லைன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த லைனுக்கு பேர் கர்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கர்மன் அப்படின்ற லைனை வந்துட்டு தியோடர் வான் கர்மன் அப்படின்றவர் வந்து டிஸ்கவர் பண்ணதுனால அவர் பேரே கர்மன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனுக்கு வந்து அந்த அவருடைய பேரே வச்சுருக்காங்க. இந்த கர்மன் லைனுக்கு அப்பார்ட், அதை தாண்டி போனால் தான் நம்ம வந்து ஸ்பேஸ் அப்படின்றதே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கர்மன் லைன் அப்படின்றத வந்துட்டு நிலப்பரப்பு, நம்ம பூமியோட நிலப்பரப்புலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா, 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த கர்மன் லைன் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம பூமியோட நிலப்பரப்புலேருந்து 100 கிலோமீட்டர் தூரம் போனோன்னா நம்ம இந்த கர்மன் லைன் அப்படின்றத ரீச் பண்ணலாம். அப்போ நம்ம இந்த ரெண்டு பணக்காரவங்க வந்து போயிட்டு வந்ததுலேருந்து இப்போவே தெரிஞ்சுக்கலாம், நம்ம ரிச்சர்ட் பேர்சன் அப்படின்றவர் போனவர் வந்துட்டு ஒரு கர்மன் லைன் அப்படின்ற இடத்துக்கு உள்ளே தான் போயிருக்கிறாரு. பட் ஜெஃப் பெசோஸ், அமேசான் கம்பெனி ஓனர் ஜெஃப் பெசோஸ் அப்படின்றவர் வந்து கர்மன் லைனை தாண்டி போயிருக்கிறாரு. 106 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிருக்கிறதுனால இவர் தான் ஓரளவுக்கு ஸ்பேஸ் அப்படின்ற இடத்தையே வந்து அட்டைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதோட சேர்த்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். நம்ம அட்மாஸ்பியரிக் லேயரில் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் படர்ந்து இருக்குது. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் தாண்டி போனால் தான் இன்னும் ஒரிஜினலான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் எவ்வளோ தூரத்துக்கு படர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, ஒரு 600,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் படர்ந்துருக்கான். அப்போது அதுபடி பார்த்தா நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் 3க்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அதுவே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்மளுடைய மூன் அப்படின்றதே வந்துட்டு நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டோன்னா 380,400 கிலோமீட்டர் தூரம். அப்போ இந்த 600,000 கிலோமீட்டருக்கு உள்ளதானே இந்த மூணே அப்படின்றதே இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் 3க்கு போயிருந்தாலுமே அதுவுமே ஒரு ஸ்பேஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் படர்ந்து இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு லேயராக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த மொத்த ஹைட்ரஜனையும் சேர்த்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலை வந்து உருவாக்கணும் அப்படின்னா வெறும் 2 சொட்டு வாட்டர் தான் நம்ம அதிலேருந்து உருவாக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு மெல்லிய ஒரு லேயராக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்மன் லைன் அப்படின்றது தான் பவுண்ட்ரி லைன் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் அப்படின்ற இடம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
எக்ஸாக்டாக சொல்லணும்னா கர்மன் லைனுக்கு அப்பாட்டு இருக்கிறது தான் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு இப்போ தெரிஞ்சாச்சு. நம்ம ஸ்பேஸ் அப்படின்றத வந்து பயங்கர ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்களே, எல்லோரும் வந்து பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு அந்த ஸ்பேஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் இருக்கக்கூடியது யூனிவர்ஸ் அப்படின்றதுல வந்து ஒரு சின்ன ஒரு அங்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த யூனிவர்ஸ் வந்துட்டு இதுவரைக்கும் நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறது தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படின்றது. அது எவ்வளோ பெருசு அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு ஏரியாவில் இருப்போம். அந்த ஏரியா வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஏரியா வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வச்சுப்போம். நம்ம ஏரியா இருக்கிறது வந்துட்டு மோஸ்ட்டாக தமிழ்நாட்டிலேருந்து வாட்ச் பண்ணுறதுனால தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாடு வந்துட்டு எவ்வளோ வந்து ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 130,054 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றது தான் வந்து நம்ம தமிழ்நாடோடைய ஏரியா, டோட்டல் ஏரியா அப்படின்றது. நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்தியா வந்துட்டு எவ்வளோ வந்து ஒரு ஏரியாவை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 32 லேக் கிலோமீட்டரை வந்து உள்ளடக்கியது. அப்ராக்சிமேட்டாக 32 லேக் கிலோமீட்டரை வந்து உள்ளடக்கியது தான் நம்மளுடைய இந்தியா அப்படின்றது. நம்ம இந்தியா இருக்கிறது வந்துட்டு வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் காண்டினென்ட்டான ஏசியன் காண்டினென்ட்டில் இருக்குது. நம்ம ஏசியன் காண்டினென்ட் வந்து எவ்வளோ ஒரு ஏரியாவை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 4 crore 45 lakh kilometer வந்து உள்ளடக்கியது தான் நம்ம ஏசியன் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 4 crore நம்ம ஒரு 32 லட்சம் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் ஒரு 1 லட்சம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் ஒரு 1 கிலோமீட்டரில் தான் நம்ம எல்லோரும் இப்போ இருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம ஏசியன் காண்டினென்ட் அப்படின்றது வந்து எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஏசியன் காண்டினென்ட் வந்துட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய குளோப், நம்மளுடைய எர்த் அப்படின்ற இடத்துல. நம்ம எர்த்தி வந்து எவ்வளோ வந்து பெரிய ஒரு விஷயம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5100 crore kilometer அப்படின்றது தான் நம்மளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5100 crore நம்மளுடைய 4 கோடி அப்படின்ற காண்டினென்ட் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம 4 கோடியில் 32 லட்சம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 32 லட்சத்தில் 1 லட்சம்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் தான் நம்மளுடைய எர்த் குளோப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோ பிரம்மாண்டமான இந்த எர்த்தில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் நம்ம காலுக்கு அடியில் இருக்கிற விஷயங்கள் நிலப்பரப்பு. நமக்கு தலைக்கு மேலே இருக்கிறது தான் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருமே காலையில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கையில் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் சன். அந்த சன் வந்துட்டு நம்ம எர்த்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15 லேக் கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு இருக்குது. அவ்வளோ தூரத்தில் இருக்க அந்த சன் வந்து எப்படி இவ்வளோ பிரகாசமாக இவ்வளோ ஷைனிங்காக நமக்கு காலையில் வந்துட்டு வெளிச்சத்தை கொடுக்குது, அதோடைய ஹீட்டும் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இந்த சன் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கணும். இந்த சன் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்மளுடைய சன்னில் நம்மளுடைய எர்த்து மாதிரி மொத்தம் ஒரு 13 லட்சம் எர்த்தை வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே உள்ளடக்கினோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய சன் அப்படின்றதோடைய சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்மளுடைய எர்த்தையே நம்ம பிரம்மாண்டமாக நினச்சோம், பட் ஆனால் சன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம எர்த் அப்படின்றது வந்து ஒரு எறும்பை விட ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயந்தான் நம்மளுடைய சன் அப்படின்றது. நம்ம சன் வந்துட்டு சோலார் சிஸ்டம் அப்படின்ற இடத்துல இருக்குது. சோலார் சிஸ்டத்தில் மொத்தம் 8 பிளானட்ஸ் இருக்கும். 8 பிளானட்ஸ்லாம் நம்ம சன்னை வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது சன் வந்து எங்கேயுமே சுற்றலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சன்னும் தன்னைத்தானே சுற்றுது, அதுவும் ஒரு மையப்பகுதியை நோக்கி சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதோட மையப்பகுதியை வந்து நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கேலக்ஸியை சுற்றி தான் நம்மளுடைய சன் அப்படின்றத வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மில்கி வே கேலக்ஸி அப்படின்றது வந்துட்டு எவ்வளோ வந்து பெரியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மில்கி வே கேலக்ஸியில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகணும் அப்படின்னா 1 lakh light year அப்படின்ற தூரத்துக்கு வந்து பயணித்து போனால் தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி அப்படின்றத வந்துட்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டை வந்து அடைய முடியும். அது எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மளுடைய லைட் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படின்றதுக்கு வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பயணிக்கும் நம்மளுடைய லைட். அப்படிப்பட்ட அந்த லைட்டை ஒரு இடத்துலேருந்து ஒரு 1 இயருக்கு ட்ராவல் பண்ண வச்சு அந்த இயர் முடியும் போது ஒரு இடத்துல போய் நிற்கும் இல்லையா, அதுதான் 1 light year அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அப்படிப்பட்ட அந்த 1 லைட் இயர் 100,000 மடங்கு பயணித்து போனாதான் நம்மளுடைய கேலக்ஸி மில்கி வே கேலக்ஸி அப்படின்றத ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டுக்கு அடைய முடியும். ஸோ அப்போ நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி அப்படின்றதே வந்துட்டு நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயந்தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி அப்படின்றது. அதில் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய சன் மாதிரி 10 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு பெரிய நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இந்த மில்கி வே கேலக்ஸியை வந்து சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு பங்கு தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்றது. இது எப்படி எடுத்துக்கிட்டுலாம் அப்படின்னா, நைட்டில் நிறைய விண்மினி பூச்சிகளை வந்து ஒரு 100,000,000 விண்மினி பூச்சிகளை வந்து பறக்க வச்சு அதில் ஒரு சின்ன ஒரு மின்மினி பூச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படின்ற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு பகுதியாக வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி தான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 25,000,000 கிலோமீட்டர் தூரத்தை தள்ளி போய் பார்த்தா அங்கே 2,00,000 லைட் இயர் தூரம், 25,000,000 லைட் இயர் தூரம் தள்ளி போய் பார்த்தா 2,00,000 லைட் இயர் தூரம் உள்ள ஒரு பெரிய ஒரு இன்னொரு கேலக்ஸி இருக்குது. அதுக்கு பேர் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியை காட்டிலையும் 2x பெரிய ஒரு கேலக்ஸி தான் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த 2 கேலக்ஸி தான் இந்த விண்வெளியிலே இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா, அதுவும் இல்லை. நம்ம ஹப்பிள் டெலஸ்கோப் மூலயமா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிக்கு அப்பார்ட் வந்து எவ்வளோ கேலக்ஸிஸ் இருக்கலான்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹப்பிள் டெலஸ்கோப்பில் மட்டும் பார்த்தது வந்துட்டு 10 ட்ரில்லியன் கேலக்ஸிஸ், அதாவது 1,000,000,000,000 கேலக்ஸிஸை வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அவ்வளோ வந்துட்டு நிறைய கேலக்ஸிஸ் வந்துட்டு அடுத்தும் இருக்குது. அந்த கேலக்ஸிஸ் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸியை காட்டிலையும் 2x 10x ஏன் 50x சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கேலக்ஸிஸ் வேணாலும் அங்கே இருக்கலாம். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் வந்து விண்வெளியில் இன்னும் நிறையா வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே நம்ம வந்துட்டு கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறோம். இதெல்லாம் மொத்தமாக உள்ளடக்கிய ஒரு இடம் தான் வந்துட்டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றும் வந்துட்டு இதுவே நம்ம கற்பனை கேட்டாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கணும், இதுவரைக்கும் நாம் வந்து யூனிவர்ஸோடைய எவ்வளோ சைஸில் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே கிடையாது. நம்ம கேலக்ஸியவே நம்ம வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு கற்பனை கேட்டாத ஒரு விஷயமா இருக்கிறப்போ, அப்போ அந்த யூனிவர்ஸ் அப்படின்றது வந்துட்டு இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கணும். அதனால தான் நான் முதலே சொன்னேன், நம்ம யூனிவர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படின்றது. யூனிவர்ஸ் அப்படின்ற இடத்த வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரினம் தான் நம்ம எல்லோரும். ஸோ ரெஸ்பெக்ட் அதர்ஸ், ஹாவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.